வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சென்னை என்எஃப்சிக்கு ஒரு ஸ்ட்ரைக்கர் கம்மிங் அப்படின்றது ஒரு நியூஸ் எல்லாருக்குமே தெரியும். அது ஹென்ரியா இல்லை பிரைட்டா இல்லை டேவிட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற குழப்பமும் இருந்துகிட்டு இருந்தது. பட் இப்போது சென்னை என்எஃப்சி வந்து ரஃபாவை அஃபிஷியலாகவே கெட் வெல் சூன் சொல்லி அவுட் ஃபார் த சீசன் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதனோட விளைவாக இப்போ சென்னை என்எஃப்சி ஒருத்தரை சைன் பண்ண போகிறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரக்கூடிய வாரத்தில் நியூயர் சர்ப்ரைஸாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ யார் என்னவாக இருக்கும், என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ மேட்ச் டே அன்னைக்கு பிஎஃப்சி, அதாவது நேற்று சென்னை என்எஃப்சி பிஎஃப்சி அந்த மேட்சுக்கு முன்னாடி ரஃபா வந்து எங்களை விட்டு போகிறார் அப்படின்ற மாதிரி சென்னை என்எஃப்சி கிளப் ஸ்டேட்மெண்ட்டாக அஃபிஷியலாக ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் இவருக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா சென்னை ஃபேன்ஸ் யார் முன்னாடி போய் நிற்பாங்க, நம்ம மார்க்கஸ் மாமா முன்னாடி தான். ஸோ மார்க்கஸ் மாமா என்னென்னலாம் சொன்னார் அப்படின்றது தான் இங்கே மேட்டராகவே இருக்குது. மார்க்கஸ் வந்து கிட்டத்தட்ட அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டாருங்க. ஸோ அதை வச்சு நீங்களே இதுக்கு மேலே லிங்க் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் சென்னை என்எஃப்சி வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்றும் உண்மை, அதையுமே அவர் தான் சொல்லியிருந்தார். பட் சென்னை என்எஃப்சி யாரை சைன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பதிலுமே அதில் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கொஷின்ஸுங்கிறது அவரோட இன்பாக்ஸில் போய் குமிஞ்சிருக்கும். அதில் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு 4-5 கொஷின்ஸ் தான் சென்னை என்எஃப்சி சம்மந்தமாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை என்எஃப்சி எப்போ தான் வந்து இது பண்ணுவாங்க, அந்த சைனிங்க்கான ஒரு இது எப்போ கிடைக்கும் அப்படின்றதுக்கு மார்க்கஸ் வந்து ஜனவரி 2 அல்லது 3 வந்து சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸ் உங்களுக்கான ஆன்சருங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே, நம்ம நியூ இயருக்கு சர்ப்ரைஸாக ஏதோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயமாக நம்ம சைன் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கர் வந்து ரஃபாவோட பூட்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் சொல்லியிருந்தார். ஒரு ஃபேன் ஒருத்தர் கேட்டதுக்கு, ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் வருவாரா, ரஃபா மாதிரி இருப்பாரா, ரஃபாவுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டதுக்கு, ஆமாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரஃபாவோட பூட்ஸை ஃபில் பண்ணுவாரா இல்லை எப்படி அந்த சைனிங் இருக்கும் அப்படின்றதுக்கு வெறி அப்படின்றார். ஸோ அவரை விட இன்னும் கொஞ்சம் ஜாம்பவான் மாதிரி யார் சென்னைனுக்கு பிடிக்குதோ, சென்னையின் ஃபேன்ஸுக்கு யாரை வந்து ரஃபா விட பிடிக்குமோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ரஃபாவை விட இன்னும் கொஞ்சம் பெத்த கையாக வரக்கூடாது அந்த பிளேயர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, இன்னொன்று ஒரு அன்அஃபிஷியலாக வந்த நியூஸ் என்னென்னா, சென்னை எஃப்சி சைன் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து ஐஎஸ்எல்ல இப்போ ஆடின ஐஎஸ்எல் பிளேயர் தான், ஐஎஸ்எல்ல ஆல்ரெடி ஆடின பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஆல்ரெடி ஐஎஸ்எல் ஆட்டு யார் வெளில இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு வர போகிறாங்களா, இல்லை ஐஎஸ்எல் உள்ளே இருக்கவங்களே கூப்பிட்டு வர போகிறாங்களா அப்படின்றது தெரில. இப்போது வரக்கூடிய கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐஎஸ்எல் ஆடினது பிரைட்டு வில்லியம்ஸு இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நமக்கு ரூமரில் மாட்டியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, வால்ஸ்கிஸோட அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து எல்லாமே ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்தது. சென்னையின் வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் சைன் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கலாமே வால்ஸ்கிஸா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரில. சென்னையின் அப்ரோச்சுடு சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில், அது மட்டும் உண்மை. பட் இப்போ அவரை சைன் பண்ண முடியுமா அப்படின்றது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி அதிகமான ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்க பக்கம் சென்னை என்எஃப்சி தூக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஏடிகே மோகன் மகன்லேருந்து ராய் கிருஷ்ணா இருக்கிறதுனால நம்ம டேவிட் வில்லியம்ஸை தூக்கிட்டு வரலாம். ஜம்ஷத்பூரில் ஸ்டீவார்ட் இருக்கார், ஜார்டன் முறை வால்ஸ்கிஸ்ன்னு இருக்கிறதுனால அங்கேருந்து யாரோ ஒருத்தங்களை நம்மளால் கூப்பிட்டு வர முடிஞ்சு அங்கேருந்து கூப்பிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிளப்லேருந்து ஒரு ஆப்ஷன்ஸுங்கிறது இருக்குது. சென்னையின் எங்கேருந்து கூப்பிட்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இதிலேருந்து கூப்பிட்டு வந்தால் நிச்சயமாக ரிசல்ட்டை வந்து நம்ம பக்கம் குயிக்காகவே திருப்பலாம், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆஃப்டர் டிசப்பாயிண்டிங் லாஸ் அகேன்ஸ்ட் பிஎஃப்சி, ஸோ பாப்மே ஐஎஸ்எல்லேருந்து தான் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. எந்த டீமாக இருக்கும், டேவிட் வில்லியம்ஸா இல்லை வந்து ஜார்டன் முர்ரேவா இல்லை வால்ஸ்கிஸா அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ஐஎஸ்எல்லேருந்து தான் வரப்போகிறாங்க. இதுலேருந்து வருவாங்களா அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரில. பட் ஐஎஸ்எல் இன்ன வரைக்கும் ஆடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த கிளப்ஸில் மட்டும்தான் ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன்ஸுங்க இருக்குது, மற்ற கிளப்ஸில் அவ்வளோக்கு கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு கிளப்ஸை பற்றியும் இவ்வளோ இதாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மார்க்கஸ் வந்து ஜம்ஷத்பூரை பற்றி கேட்டதுக்கு ஜனவரி 2 அல்லது 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் ஜம்ஷத்பூர் ஸ்ட்ரைக்கர்ஸ் பக்கம் இருக்கிற ஒரு இதுங்கிறது போகுது. ஏன்னா ஜம்ஷத்பூர் இப்போது ஸ்டீவர்ட்டை தான் ஒரு நம்பர் 1 பிரைமரி ஸ்ட்ரைக்கராக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க.
ஸோ ஜார்டன் முர்ரேக்கும் அங்கே அதிகமான சான்சஸ் அது கிடைக்கல. மேபி அவரை லோனில் எடுக்கலாம், இல்லை ஏதாவது சம்திங் வச்சு சைன் பண்ணலாம். கேம் டைம் அவருக்கு அவ்வளோக்கு கிடைக்கிறதில்ல. வாஸ்கிஸ் ஒரு இன்ஜுரின்னாங்க. ஸோ மறுபடியும் வாஸ்கிஸை கூட சைன் பண்ணலாம். ஏன்னா வாஸ்கிஸ்க்கும் மோகன் கயலுக்கும் இப்போ ஏதோ நடுவில் ஒரு சின்ன மனசாபம் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. ஸோ யாராக இருக்கும், ஜம்ஷத்பூராக இருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஏதோ ஒருத்தங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி